வணக்கம். மேற்கூறிய செய்திகள். புதுவை மாநிலத்தில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி காரைக்கால் உட்பட 10 மையங்களில் வருகின்ற 14 தேதி நடைபெறவுள்ளது. புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியுமான ஸ்ரீ ராமலு இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை சுகாதாரத்துறை சார்பில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான சென்டாக் அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் இதற்கான எழுத்துத் தேர்வு ஜூலை 14 தேதி நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி பிராந்தியம் வாரியாக புதுச்சேரியில் 6 மையங்களிலும், காரைக்காலில் 2 மையங்களிலும், மாஹே மற்றும் ஏனமில் தலா 1 மையங்களிலும் எழுத்துத் தேர்வு நடைபெறவுள்ளது என்றும், தேர்வுக்கான தேர்வறை அனுமதி சீட்டை சென்டாக்கின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 10 தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுவை அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழியை பயன்படுத்தினால் ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாசுபடாமல் இருப்பதற்காக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழி பைகள் உள்ளிட்டவற்றை தடை செய்வது அவசியம். நெகிழி பயன்பாட்டு தடையை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து செயல்படுத்த வேண்டும். நெகிழி பயன்பாடு குறித்து வரும் புகார்களுக்கு அந்த பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றார். தடை செய்யப்பட்ட நெகிழி பை உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவோருக்கு ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும், அதே நேரத்தில் நெகிழி பொருட்களுக்கு பதிலாக மாற்றுப் பொருட்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்துவது அவசியம் என்றார். நெகிழி பொருட்களின் பயன்பாடு தொடர்பான துணை விதிகளை அறிவிக்காத உள்ளாட்சி அமைப்புகள் வருகின்ற ஆகஸ்ட் 15 தேதிக்குள் அதனை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், புதுவையில் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து அமைப்புகளிலும் சோலை விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டு நெகிழிக்கான மாற்றுப் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி 13 பேர் சுமார் 95.29 லட்சத்தை இழந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த வெங்கடேசனுக்கு அவரது நண்பர் ஆன்லைன் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என்று ஒரு வர்த்தக இணையதளத்தை பரிந்துரைத்துள்ளார். அதில் அவரும் பல பரிவர்த்தனைகளாக சுமார் 92 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பிறகு சம்பாதித்த தொகையை எடுக்க முடியாமல் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் பனித்திட்டு பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி என்பவர் 1.49 லட்சம், காமராஜ் நகரை சேர்ந்த ஜெயந்த் என்பவர் 25,000 ரூபாய், அரியங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளம்பருதி என்பவர் 10,000 ரூபாயும், கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த இருதயராஜ் என்பவர் 50,000 என பல்வேறு முறைகளில் இணையவழி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இது தொடர்பான நபர்கள் உட்பட மொத்தம் 13 பேர் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி சுமார் 95.29 லட்சத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மூளைக்காய்ச்சல் பரவாமல் தடுக்க நீர்நிலைகள், நீச்சல் குளங்களை சுகாதாரமான முறையில் பராமரிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கேரள மாநிலத்தில் மூளைக்காய்ச்சல் நோயினால் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வந்துள்ளது என்றும், மூளைக்காய்ச்சலுக்கு காரணம் அமீபா வகையைச் சார்ந்த நுண்ணுயிர் கிருமி என்றும், தலைவலி, காய்ச்சல், குமட்டல், வாந்தி, கடினமான கழுத்து வலி, மனக்குழப்பம், பிரமைகள் போன்ற சிந்தனைகள் மற்றும் வலிப்பு போன்ற அறிகுறிகள் மூளைக்காய்ச்சலால் பாதிப்புக்கு உள்ளானோருக்கு ஏற்படும் என்றும், எனவே மூளைக்காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு பொது மருத்துவமனை மற்றும் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சிகிச்சை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேங்கி நிற்கும் மாசடைந்த அழுக்கு நீரில் குழந்தைகள் குளிக்கக்கூடாது என்றும், தேங்கி நிற்கும் நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள் ஆகியவற்றின் சுற்றுச்சூழல் சுகாதாரமாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், பொது சுகாதார வழிகாட்டுதல்களின்படி நீச்சல் குளத்தின் சுகாதாரமும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும், தனியார் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான நீச்சல் குளங்களில் போதுமான குளோரினேஷன் செய்யப்பட வேண்டும் என்றும், குளோரின் அளவை சம்பந்தப்பட்ட நகராட்சி சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு வழிமுறைகளை சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ரூபாய் 50 கோடி மதிப்பிலான கோவில் இடத்தை காவல்துறை அதிகாரி ஒருவர் போலி பட்டா தயாரித்து விற்க முயற்சி செய்வதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் குற்றச்சாட்டு. புதுவை மாநில பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் இது தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை தொகுதி பெத்துசெட்டிப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 1.50 சதுர அடி பரப்பளவு கொண்ட கொல்லிமேடு மைதானம் கடந்த 50 ஆண்டுகளாக பலவிதமான பிரச்சினைக்கான இடமாக இருந்து வருகிறது. இந்த கொல்லிமேடு மைதானத்தை
சமீப காலமாக அரசியல் பிரமுகர்களின் துணையோடு மனைகளாக விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வரப்பட்டுள்ளது. மேலும் அரியாங்குப்பத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நில விற்பனையாளர் மூலமாக முதல்வருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக உள்ள ஒரு காவல் அதிகாரி கொல்லிமேடு மைதானத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பட்டா மற்றும் உரிமை மாற்றம் செய்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அப்படி அதிகாரிகள் தவறு செய்யும் பட்சத்தில் காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான சொத்தை பாதுகாக்க நீதிமன்றம் சென்றது போன்று பொதுமக்கள் ஆதரவுடன் நீதிமன்றம் சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி தர தயங்க மாட்டேன் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விதிகளை மீறி கடலில் மீன்பிடிப்பில் ஈடுபடும் மீனவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அதிகாரி எச்சரித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட விசைப்படக மீனவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரம் மற்றும் புதுச்சேரி கடல் பகுதிகளில் கரையோரங்களில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வருவதாக மீன்வளத்துறைக்கு புகார்கள் வந்துள்ளது. இது தொடர்பாக அரசு மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக மற்றும் ஆந்திர கடற்பகுதிகளில் 5 கடல் மைல் தொலைவுக்குள் மீன்பிடிப்பில் ஈடுபடக்கூடாது என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிப்பில் ஈடுபட வேண்டும் என்றும் விதிகளை மீறி மீன்பிடிப்பில் ஈடுபடும் விசைப்படகு உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதுவை அரசால் வழங்கப்படும் உதவிகள் நிறுத்தப்படவும் வாய்ப்புள்ளது. அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி மற்றும் சுருக்கு வலை பயன்படுத்தி கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.